நாற்பதிலும் உதயசூரியன் உதிக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசு ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என தமிழச்சி தங்கபாண்டியன் பிரச்சாரத்தில் பேச்சு. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் மடிப்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மடிப்பாக்கம் மயிலை பாலாஜி நகர் 188வது வார்டு வட்ட செயலாளர் ரஞ்சித் குமார் தலைமையில் மடிப்பாக்கம் ராம் நகர் குபேரன் நகர் மயிலை பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்றவாறு வாக்குகளை சேகரித்தார். மயிலை பாலாஜி நகர் சந்திப்பில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய ராட்சச மாலையை கிரெயின் மூலமாக தமிழச்சி தங்க பாண்டியனுக்கு அணிவித்து சிறப்பான வரவேற்பை அளித்தனர். மேலும் வீதி வீதியாக மயிலாட்டம் ஒயிலாட்டம் மேலதாளங்கள் உடன் சென்று தமிழச்சி தங்கபாண்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்காளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், நீங்கள் தருகின்ற உற்சாகம்தான் நம்முடைய கழக தலைவர் தளபதிக்கு மிகப்பெரிய மருந்து. அவருடைய கனவு என்பது நாற்பதையும் நாம் வெல்ல வேண்டும் என்பது. நாற்பதிலும் உதயசூரியன் உதிக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசு ஓட ஓட விரட்டப்பட வேண்டும். நாற்பதும் உதயசூரியன் வெற்றி பெறும் என தென்சென்னையில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பதை உங்கள் எழுச்சி மிகுந்த வரவேற்பு காண்பிப்பதாக பேசினார். அத்தனை பேருக்கும் உடன்பிறப்புகள், அத்தனை பேருக்கும் அன்பான நன்றி. அந்த மிக பெரிதான கரகத்தை சுமந்து ஆடுகின்ற நடன கலைஞருக்கு நன்றி. அத்தனை பேருக்கும் நன்றி, நன்றி. நீங்கள் தருகின்ற உற்சாகம்தான் நம்முடைய கழக தலைவர் தளபதிக்கு மிகப்பெரிய மருந்து. அவருடைய கனவு என்பது நாற்பதையும் நாம் வெல்ல வேண்டும் என்பது. நாற்பதிலும் உதயசூரியன் உதிக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசு ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட வேண்டும். நாற்பதிலும் உதயசூரியன் வெற்றி பெறும். தென்சென்னையில நாம் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பதை தான் உங்களுடைய எழுச்சி மிகுந்த இந்த வரவேற்பு காண்பிக்கின்றது. உங்கள் குரலாக நீங்கள் தான் என்னை டெல்லிக்கு அனுப்பி வைத்தீர்கள். உங்கள் அனுப்பி வைத்த உங்களுடைய சகோதரி, உங்கள் வீட்டு பெண் மறுபடியும் உங்களுக்காக உங்கள் குரலை எதிரொலிப்பதற்காகத்தான் உங்களிடையே ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். எல்லா நீங்க கேட்ட வாக்குறுதிகள் அத்தனையையும் இப்ப திமுக வந்து இதை இதை செஞ்சு கொடுத்திருக்கோம். இந்த தொகுதிக்கு நம்முடைய முதலமைச்சர் எத்தனை முறை வந்திருக்கிறார். மழை வெள்ளத்தில் இந்த தொகுதியில யார் யார் உங்களோட இருந்தது, நான் எத்தனை தடவை வந்தேன், எவங்க இருந்தாங்க களத்துல, யார் உங்களோட இருந்தது என்பதை நினைத்து பாருங்கள். மோடி வந்து இப்ப நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இப்ப எலெக்ஷன் 4 தடவை 5 தடவை வர்றாரு. நம்ம சென்னை குறிப்பா நம்ம பகுதியில எல்லாம் குபேர் நகர் இந்த மடிப்பாக்கம் பகுதியெல்லாம் வெள்ளக்காடாக மிதந்த பொழுது யார் உங்களை வந்து சந்தித்தார்? ஒருத்தர் கூட மத்திய அரசாங்கத்தில இருந்து வரல. வந்து சந்தித்தது கூட இருந்தது முதலமைச்சர், அமைச்சர்கள், நாங்கள் பிரதிநிதிகள் தான். வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு 6000 ரூபாய் வழங்கியது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். உங்களோடு 4ஆம் தேதி ஆரம்பிச்ச மழை 16ஆம் தேதி வரைக்கும் களத்துல நின்னது நாங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லதுக்கு வரலைனாலும் பரவாயில்ல.